உண்மை. அதாவது அதெல்லாம் கிளை கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அது மேபி நடந்துட்டு போயிட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கலாம். பட் நம்ம கதைக்கு என்ன தேவையோ அது காமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் இறந்தவரோட குடும்பத்துல வந்து சடலத்தை தூக்கிட்டு பணத்தை தூக்கிட்டு மார்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கிளை கதைகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் நம்மளுக்கு கதைக்குள்ள என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம். இதுதான் புது கதையா இருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்க. பட் அப்படி நடக்கிறது இல்லை. ஆஸ் இ சே, ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டும் பெருசாகிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு என்னோட ஒர்க் ஆகட்டும், ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், ஒன்று ஒன்றும் நிச்சயமாக அது போன படம் சிங்கத்தை விட இது வந்து எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய படம் நான் இப்பவும் நம்புகிறேன். அப்படி தான் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏழாம் அறிவு இப்படி இருக்குன்னா வந்து கேவி ஆனந்த் சார் படம் ஏழாம் அறிவு விட இன்னும் சார் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கிற கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் யாரும் பண்ணி பார்த்ததில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்குமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எவ்வளோ மேக்ஸிமம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அது பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சார்ஜாக இருக்கிறாங்க. இட் வில் பி அ வெரி வெரி யூனிக் ஃபிலிம் அகேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம திரையில் பார்ப்போம். வருது சார், அடுத்த சம்மர் வருது சார். கொஞ்சம் வெயிட்டிங் சார், வெயிட்டிங் சார். அதான் சார், அடுத்த சம்மர் வருது சார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் சார். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. ஒரு கரெக்டான அறிவிப்பா இன்னொரு ரெண்டு வாரத்துல வெளியே வரும். அப்படி என்னைக்குமே பண்றதில்ல சார், அந்த பழக்கம் இல்ல, ஷேர் பண்ணிக்கிற பழக்கம் இல்ல. பட் ஒரு நல்ல கதை கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுவேன். அது மேக்ஸிமம் குடும்பத்துக்குள்ள முதல்ல இருக்காது, வெளியில் இருக்கிற மேபி நண்பராக இருக்கலாம், இல்லாட்டி சினிமாவை நிறையா பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறையா ஆராய்ச்சி பண்ணுறது மேபி ஒரு சின்னதாக ஷேர் பண்ணுவேன். அது எங்கே சொன்னாலும் எங்கேயாவது வெளில வந்துடுது, வேலை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வரைக்கும். அது எனக்கு வந்து ஃபேமிலி என்டர்டெயினராக நிச்சயமாக இருக்கணும் சார், ஒரு புது முயற்சியாக நிச்சயமாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம திரையில் பார்க்காத எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும். ஒரு ஒரு பையன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரஜினியில் வந்து ஒரு வார்த்தை இருந்தது, சும்மா நிமிந்து பாரு, நேரம் நெல்லு, நல்லா கண்ணுக்குள்ள பாரு, நல்லா பேசு, கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன வார்த்தை வந்து அவனுக்கு டோட்டலாக அவனோட கெரியரே மாற்றி விட்டுருக்கு. அவன் வந்து என்னை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்தான். நான் சார், நான் ரொம்ப ஒரு கிராமத்துலேருந்து வரேன், நான் தான் அந்த கிராமத்தில் நல்லா படித்தேன், இந்த மாதிரி கேட்ரிங் எடுத்தேன், ரொம்ப சாதாரண பையனாக இருந்தேன், பயந்து இப்படி நெளிஞ்சிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகள் எனக்கு என்னமோ தெரியல சார், ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. நான் இப்போது எங்கள் டீம்லேயே நான் வந்து லீடர் சார், இங்கே இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் தான் அதில் ஹெட்டாக இருக்கேன் இப்போ அப்படின்ட்டு அந்த வார்த்தை எனக்கு நிறைய மாற்றி விட்டு சார்னு சொல்லுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன பொறித்தட்டுற மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த படம் குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா டைல்யூட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த படத்தில் எங்கேயோ உணர வைக்கிற மாதிரியான ஒரு கதையை எனக்கு பட்டுச்சு. அந்த நாங்கள் நினச்ச விஷயம், நான் எங்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சோமோ ஐ திங்க் விஷயங்கள் எல்லாமே இந்த படம் மூலமாக நடந்திருக்கு. நான் அப்படி தான் இருந்தேன், கதை சொல்லும் போது எனக்கு அப்படி தான் இருந்தது. இங்கே இங்கே இருக்கவங்க எவ்வளோ பேருக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. தே வர்ஷிப் ஹிம், ஒரு பாதி உலகம் வந்து அவரை கிட்டத்தட்ட வழிபட்டுட்ருக்கு. அவர் ஒரு தமிழர், அங்கே வந்து ஒரு சவுத் இந்தியன் அப்படின்ட்டு ஃப்ரம் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டு இப்போவும் அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. அவங்க இப்போ இருக்கிற குழந்தை கூட கும்பிட்டு இருக்குது, தாமோ அப்படின்னு கும்பிடுது. அது நம்ம ஏன் அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை ரெக்கக்னைஸ் கூட பண்ணவே இல்லை, நம்மளுக்கு எப்படி அது விட்டு போச்சு. கண்டிப்பாக இங்கே இருக்கிறது போனவங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அப்படி கூட எங்கேயுமே வரவில்லை, எந்த மீடியம்லையும் பெருசாக வரவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வாக்குமா. உலக நன்மைக்காக போயிருக்காரு சார், தமிழ்நாட்டுக்கு மட்டும் போல சார், அங்கே போனது வந்து உலக நன்மைக்காக. அதையும் தாண்டவர்னு சொல்லாமே நீங்க, ஏன் அது அப்படி ஏத்துக்க மாட்டேங்க, இப்படி நினைச்சீங்கன்னா அப்புறம் நிறைய பேர் நம்ம மறந்துட வேண்டியதான், அப்படி சொல்லக்கூடாதுன்னு தோணுது. தமிழ்நாட்டை மறந்துட நம்ம ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படி நினைக்க கூடாதுன்னு தோணுது. நான் எப்ப சார் சொன்னேன் அந்த மாதிரியான முயற்சியில் நான் இறங்க போறேன் அப்படின்ட்டு, அப்படியான எண்ணங்கள் இல்லை சார். கொடி வச்சு ரசிகர் மன்றம் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை சார். நான் மறுபடியும் ஏதாவது டிவி பேட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்போ பொதுவாக படம் பார்த்து பேச மாட்டார், என்கிட்ட ஃபஸ்ட் கால் அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்காது, டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இருக்கும்.
பரவாயில்ல நல்லா போயிட்டு இருப்பேன் தேட்டில் நல்லா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இல்லாட்டி ஒரு மூணு வார்த்தையாக இருக்கும். முதல் வாட்டி நான் இப்போது ஒரு வருஷமாக நான் அந்த வீடு கட்டிட்டுக்கிறனால வேறு இடத்துல நான் இருக்கேன். பிரசனரில் என்னோடய வீடு இருக்குது, அப்பா வீடு எல்லாம் டீனரில் இருக்காங்க. நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே போயிட்டு சாப்பிட்டு வருவோம். அஃப்கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கோம், பட் தங்குறது வந்து நான் பெசனரில் இருக்கேன். படம் பார்த்துட்டு நேராக பெசனர் வந்துட்டு இருந்தார், எனக்கு அது தெரியாது. பேசுறது போது குரல் பெருசாக வரல. நான் பாட்டுக்கு எப்பவுமே நான் என்னோடய படங்களை வந்து முதல் ஒரு வாரம் பத்து நாளைக்காக நான் என்னால் பார்க்க முடியாது. நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு கில்டி கான்சியஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. என்னோடய படங்கள் உடனே போய் தியேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸ் கூட பார்க்குறக்கான எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது. நேராக வீட்டுக்கு வந்தவர் கட்டி பிடிச்சாங்க, கண் கலங்கினாங்க. இது நான் எனக்கு அனுபவிக்கிற முதல் அனுபவம் இது. அப்போ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதில்லை. இது விளம்பரத்துக்காக பப்ளிசிட்டிக்காக நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்பா எனக்கு கொடுத்த பாராட்டு அது. ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் வெளியில் வந்ததே இல்லை. நான் ரஷ்யாவிலேருந்து வரும்போது வந்து ஜோ அதுக்குள்ள எல்லாருக்கும் வந்து ஷோ ஆர்கனைஸ் பண்ணும்போது ரஜினி சார் அப்படி கண்டிப்பாக கூப்பிட்டாகணும் கூப்பிடலாம் அப்படின்னாங்க. நானே வீட்டுக்கு கூப்பிட்டேன். கூப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸே வந்து சொன்ன நேரத்துக்கு பண்ணிடலாம் அந்த ஷோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான உடனே ரெஸ்பான்ஸ் வந்தது. அதே மாதிரி ஃபேமிலியோட சிவாஜி சார் ஃபேமிலி அவங்க பார்த்தாங்க, ரஜினி சார் அதில் கலந்துட்டு பார்த்தாரு. அதான் வரும்போதே வந்து கூட்டம் இருந்தது, ரொம்ப தனியாக கூட்டிகிட்டு போய் பேச முடியல. கை மட்டும் கொடுத்து ஃபண்டாஸ்டிக் ஒர்க்கு, படத்துக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கீப் இட் அப் அப்படிங்கிற மாதிரி போனவர் மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் சொல்லிட்டு போயிட்டார். கமல் சார் பார்க்கும்போது நான் கூட இல்லை, பட்டு ரெண்டு மூணு பேர்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று அவரோட பிறந்தநாளுக்கு புக்கே கொடுக்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் வைரமுத்து சார் இருந்தார், பார்த்துட்டு படம் பார்த்துருக்கும் போதே நடுவில் கமல் சார் அவங்களை பற்றி கமெண்ட் அடித்தார், பையன் ஃபுல் ஃபார்மில் இருக்கான் அப்படின்னு சொன்னார். இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை நான் எதிர்பார்க்கல, நீங்கள் இப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கமல் சார் சொன்னார். பட்டு ஐ திங்க் வாஸ் வெரி ஹாப்பி வித் ஒரு ஒரு நடிகனாக என்னோடய முயற்சிகள் வந்து அவரை பாராட்டினார். சொல்லுங்க சார். அவசியம் இருக்கா அப்படி? அது ஐ திங்க் கதை உருவாகிறது வந்து என்கிட்ட கதை உருவாகலை சார், கதை உருவாகிறது டைரக்டர்கிட்ட வந்து உருவாகுது. கதைகள் கேட்டுட்ருக்கோம் சார், கதைகள் கேட்டுட்ருக்கேன் சார். அது வந்து சாதாரண முயற்சியாக இல்லை. நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பார்க்குறதே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருந்தது. அது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜை சுருக்கி தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுட்டேஜ். பட் அது ஒரு இடத்துல எடுத்தோம், ஒரு லுக்கில் எடுத்தோம். அதுவே வந்து ஒரு பல பெரிய எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது. அது சாதாரணமாக வந்து இன்னொரு ஃபிலிம் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்க முடியும். அந்த ஒரு படத்துக்கே மாதிரி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட எடுக்கலாம். நிறையா கிராஃப்ட் இருக்குது, நிறையா பேர் சேர்ந்து உழைக்க வேண்டியதாக இருக்குது. கதை கேட்டிருக்கேங்க சார், ரொம்ப முக்கியமான டைரக்டர்கிட்ட ஒரு கதை கேட்டேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒரு செவன்டீன் சிக்ஸ்டீன் செஞ்சுரியை பேஸ் பண்ண ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்துடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்ததுன்னா மேபி அது நடக்கும். அதாவது அவ்வளோ எஃபர்ட் போடுற அளவுக்கு எல்லாமே ஒழுங்காக நல்லா சேர்ந்து வந்துச்சுன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட். நான் வந்து ட்விட்டரில் இல்லை சார், நான் ஃபேஸ்புக்லலாம் இல்லை, சோஷியல் மீடியாவில் இல்லை. சொல்லுங்க. நிச்சயமாக எனக்கு உதவி செய்யுது. அஃப்கோர்ஸ் உள்ளே ரொம்ப இறங்கிட்டாலும் வந்து அது பாதிக்குது. இது வரைக்கும் எந்த படங்களும் வந்து என்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே வந்து அந்த படத்தை பற்றின கவலையோ நினைப்போ தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா அடுத்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும், அதை பற்றின கவனம் போயிடும். இந்த படம் மட்டும் என்னென்னு தெரியல, எனக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக வந்து நிறையா அதை பற்றின செய்திகளும் சரி ஃபீட்பேக்ஸும் சரி ஒரு ஒரு பத்து நாளாக இந்த படத்தை பற்றி மட்டுமே நினச்சிருக்கேன். இந்த படத்தோட இந்த ரிலீஸு ரெஸ்பான்ஸே வந்து ஒரு பத்து நாளாக எனக்கு மைண்டில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. வெப்சைட் நிச்சயமாக வந்து நிறையா விசிட்டர்ஸ் காலம் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோடதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். விசிட்டர்ஸ் காலமெல்லாம் வந்து நான் எனக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. அவர் ஒன்றரை வருஷம் கழித்து மறுபடியும் எனக்கு ரிப்ளைலாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறையா விசிட்டர்ஸ் காலம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. விமர்சனங்களும் சேர்ந்து ரெகுலரான நம்ம இருக்கிற பிரிண்டட் மீடியாவில் இருக்கிறத விட அது வேற ஒரு பார்வை, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது.
ஐ திங்க் நிறைய உலக தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற உலக தமிழர்கள்லாம் வந்து வெப்சைட் ரொம்ப முக்கியமா நம்புறாங்க, அதை பார்த்துட்டு வந்து படத்துக்கு போறாங்க. ஸோ அவங்களோட கண்ணோட்டமும் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. ஐ டூ ரெஸ்பெக்ட் ஆல் த ரிவ்யூஸ் கம்மிங் ஆன் தி இன்டர்நெட், ஐ ரியலி வேல்யூ தெம். அதை வச்சுக்கிட்டு என்னோட முடிவுகள் வந்து எடுக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அடுத்த ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக டைரக்டரோட இருக்கும், அது அவரோட கிராஃப்டை பற்றி நான் நிறைய பேச வேண்டான்னு தோணுதுங்க சார். ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போராட்டம் நடத்த முடியாது, நம்ம வந்து வெளிப்படுத்த முடியுமோ இல்லையா, அது சென்சார் போர்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இங்கேருந்து நாங்கள் போய் போர்ட் எடுத்து பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது, அதுக்கு மேலே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ ஒருத்தரோ வந்து முடிவு செய்ய முடியாது நினைக்கிறேன். இங்கே இருக்கிற சென்சார் போர்டை வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ தூரம் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் என்ன எடுத்துக்காங்க அப்படிங்கிறது அங்கே போய் சேர்ந்துருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து யார் யாருக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருக்கு நிச்சயம்.